அவர் அது ஒரு தர்ம நியாயங்களுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்களோ. எவ்வளோ நீங்கள் எவ்வளோ உண்மையில் என்னன்னு சொன்னால், நீங்கள் நிறைய சொத்து சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் என்னன்னு சொன்னால், நீங்கள் வசதி நல்ல ஒரு மனுஷன் வந்து நிறைய வசதியோடு இருந்தான்னு சொன்னால் நிறையவருக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய சேர்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவருக்கு பயன் கிடைக்கும். அதனால் தப்பே கிடையாது. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிற வரைக்கும் நிறைய சொத்து சேர்க்கறது நல்லது, தப்பே கிடையாது. நிறையவருக்கு பலம் கிடைக்கும். அதனால் நீங்கள் சொத்து சேர்க்கறது நல்லா தாராளமாக சேரும். அதனால் தப்பு அதாவது நாங்க ஒரு கூட்டம் நடத்தினோம், பிளஸ்டூ மாணவர்கள் வந்து எப்படி அதிகமாக மாறு எடுத்ததுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் பிரதேச ஆசிரியர்கள் வச்சு நடத்தினோம், ஒரு ஆஃபரையும் நடத்தினோம். அந்த கூட்டம் சிறப்பாக முடிஞ்சுது. முடிஞ்சோடனே இந்த மாணவர்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கேட்டோம். அதில் ஒரு 50% மாணவர்களுடைய இது வந்து மார்க்கு அதிகமாக இருக்கிறது பெற்றோர்கள் டார்ச்சர் தான் அதிகமாக இருக்கு, பெற்றோர்கள் டார்ச்சர்னால தான் நாங்கள் ரொம்ப சண்டை பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதனால் ஐயா அவர்கள் வந்து பெற்றோர்கள் எப்படி இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம இந்தியாவாக இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக பெற்றோர்கள் சார். இது சொல்லலாம் ஐயா ஒரு நூலே எழுத போகிறாங்க, ஒரு வயசு மாறும். அதாவது இப்போ வந்து ஒருத்தர் மாணவனை வந்து நம்ம கேட்குறோம், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், பாடம் படிக்கிறது பிடிக்குமான்னு சொல்லி சொன்னால், அந்த பாடம் படிக்கிறத தவிர மற்ற எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அவனுக்கு வந்து எதில் வந்து அட்ராக்ஷன் இருக்கோ அந்த அட்ராக்ஷனை வந்து நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் டிஸ்ட்ராக்ஷன்னு நினைக்கிறோம். உண்மையிலே அட்ராக்ஷன் ஒன்றில் தான் போகணும். இந்த நாம் என்ன நினைக்கிறோன்னா, பாடத்து மேலே அட்ராக்ஷன் வரணும், பாடத்து மேலே அட்ராக்ஷன் வந்ததுன்னு சொன்னால் மற்றது எல்லாம் அவன் வந்து அதை வந்து ஒதுக்கிடுவான். பாடத்தில் அட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா பாடத்தில் படிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்துன்னு சொன்னால் ஒன்று கிரிக்கெட்லேயோ டிவிலையோ இன்ட்ரெஸ்ட் வராது. ஆனால் டிவிலையோ கிரிக்கெட்லையோ இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் இங்கே குறைஞ்சி போயிடும், அட்ராக்ஷன் குறைஞ்சி போயிடும். அப்போ நாம் என்ன பண்ணோன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே வந்து ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரியே நம்முடைய அமைப்புகள் எல்லாமே டார்ச்சர் பெற்றோர்களை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னால் மற்றது எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கறதுல அவங்க ரொம்ப தீவிரப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம அட்ராக்ஷன் எதுலேயுமே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து கட்டாயப்படுத்தணும்னு சொல்லி சொன்னாலே அது அவங்க வந்து எப்போயுமே ஒரு போராட்டம் ஆயிரும், டென்ஷன் தான் ஆயிரும். நம்ம வந்து எதையாவது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் இந்த சுவரை கூட நீங்கள் தள்ளினீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு தள்ளுறீங்களோ அது உங்களை தள்ளுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். அதனால் அது ஆக்சுவலாக எதையுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ண அது ரியாக்ஷன் தான் பண்ணும். அதனால் அது வந்து உண்மையிலே வந்து ஆக்சுவலாக நமக்கு என்னென்னு சொன்னால், இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து விடுபடுறது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மெயின் இதில். இப்போ உதாரணமாக கிரிக்கெட்டில் ஒரு அட்ராக்ஷன் வருது, டிவியில் அட்ராக்ஷன் வருதுன்னு சொன்னால் அந்த அட்ராக்ஷன் தான் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து அந்த அது மேலே உள்ள ஈர்ப்பு வந்து நமக்கு வந்து ஒரு நம்ம செய்ய வேண்டிய இடத்துக்கு ஒரு முரண்பாடாக தெரிகிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிறோம். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஈர்ப்பு வர்ற இடத்த வந்து அதை அவன் வந்து அதை உதாசீனப்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கறது தான் வந்து அது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து, ஏன்னா பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் அந்த அளவுக்குலாம் ஈடுபாடு இருக்காது, அவங்க வந்து பொறுமையாக கேட்டு அவங்களுக்கு இது பண்ணலாம் தெரியாது. ஆனால் பேரண்ட்ஸுகளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும், ஏன்னா அவங்களுமே வந்து அந்த எப்படி வந்து அந்த இதெல்லாம் வருது, ஏன்னா அவங்களுக்கு அட்ராக்ஷனில் வந்து இப்போ உண்மையிலே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் எதையாவது ஒரு உங்களுக்கு ஒரு இதில் ஈடுபாடே இல்லை, ஒரு உதாரணமாக நீங்கள் ஒரு ஈடுபாடே இல்லாத ஒரு வேலையை உங்கள் கையில் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கிடுங்க, எந்த ஈடுபாடுமே இல்லை, நீங்கள் அந்த வேலையை செய்யணும். உங்களுக்கு அது இப்போ இது ஒன்று அந்த இப்போ உதாரணமாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியாது, ஆனால் கம்ப்யூட்டரில் ஒரு வேலையை செய்யலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு அதை எப்படி செய்யணுங்கிறதே தெரியாத நிலையில் உங்களுக்கு அதில் ஈடுபாடு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை.
ஆனால் அதே நேரத்தில் என்ன சொன்னால் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லைன்னு சொல்லுங்க, ஒரு வேலையே வேலையே இல்லை, இதை மட்டும் தான் நீங்கள் செஞ்சாகணும்னு சொல்லி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஈடுபாடு உங்களை அறியாமலே வந்துடும். அது நம்ம வந்து நேச்சுரலாகவே வரும். நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணுங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈடுபாடு தானாக வந்துடும். இப்போ அந்த ஈடுபாடு வர்றதுக்கு எதெல்லாம் இடையூறாக இருக்குங்கன்னா, நம்ம வேறு இடத்துல நம்முடைய மனசு வந்து ஈடுபாடு காட்டுறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலையில் ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து தேவையில்லாத இது எதை வந்து நம்ம புறக்கணிக்கிறதுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்கணும். அவ்வளோ நீங்கள் அதை கற்றுக் கொடுத்தா போதும். நம்ம இதில் அட்ராக்ஷன் எங்கே வந்து நம்ம எங்கே ஈடுபாடு காட்டணுமோ அதில் ஈடுபாடு பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது நீங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே ஈடுபாடு பண்ண வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு இதை வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னாலே, உதாரணமாக நீங்கள் செய்ய வேண்டாத ஒன்று நீங்கள் ஒரு ஒரு கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு சொன்னால் உங்கள் மனசு வந்து கொஞ்சம் கூர்மையானால் தான் உங்களை அறியாமலே ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்துடும். இப்படி ஏதோ தப்பாகுது என்ன பண்ணணுங்கும்போது அது சரி பண்ணணுங்கிறம்போதே அது ஒரு ஈடுபாடு ஆயிரும். அதனால் அது வந்து அது கொஞ்சம் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம எடுத்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. அந்த குழந்தைகள் என்ன மாதிரி பண்ணுதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை வாட்ச் பண்ணி தான். முதல்ல இதில் என்னென்னு தெரிஞ்சோன்னா, நீங்கள் அட்ராக்ஷனுக்கு ட்ரெயின் பண்ணுறதோட இந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது தான் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். இப்போ எல்லாருமே என்னென்னு சொன்னால் பாடத்தினால எப்படி அக்கறை காட்டுறதுங்கிறதுல ஈடுபாடு காட்ட சொல்கிறாங்க, அது வந்து தவறான பாதை. டிஸ்ட்ராக்ஷனை கட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது பாடத்து மேலே உள்ள ஆர்வம் தானாகவே ஏற்படும். அதனால் அது வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி வரும்பொழுது மற்ற பொறுப்பெல்லாம் விட்டுட்டு இந்த பொறுப்பை மட்டும் கையில் எடுக்கும் பொழுது அந்த அட்ராக்ஷன் தானாகவே வந்துடும். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதுக்கப்புறமா நம்ம வாரம் என்னென்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பகிர்தல்ங்கிற மாதிரி ஆயிடும். இப்போ அதுக்காக நம்ம வந்து நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால்
நம்ம அதுக்காக யாருமே திருப்பி வரணுங்கிற அவசியம் இல்லைன்னா நமக்கு அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அங்கே ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோதான். அதோட நம்ம நம்மளை பொறுத்தவரை மேட்ரு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பகிர்தலுக்கு வந்துடுறோம் அவ்வளோதான். நம்ம ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து உங்களை பார்த்தே மற்றவங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் ஏற்படும். புதுசாக வர்றவங்களை நீங்கள் சந்திக்கலாம், சரி ஏதோ வகையில் ஒரு 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 கைகோர்த்துக்கு வந்துடுறோம் அவ்வளோதான். அதனால் இங்கே வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு அடையிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் ரெண்டாவது தடவை முகாமுக்கு வந்ததுனால புதுசாக அங்கே அடையிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறோம், உறுதிப்படுத்திக்கிறோம். ஏன்னா நம்மளை வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரே மேட்டர் தான், ஒரு சின்ன மேட்டரை தான் வந்து நம்ம வந்து சுற்றி சுற்றி அதே ஒரு மேட்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். புதுசாக நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு ஒன்று செய்கிறதுக்கு எதையோ ஒன்று கொடுக்க போகிறதில்லை. பயிற்சின்னு சொன்னாலுமே நீங்கள் பயிற்சியில் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எத்தனை படியை தாண்டியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கலாம், இங்கே வந்து படியே கிடையாது, எல்லாத்தையும் புரட்சி விட்டுற வேண்டியது தான். அதனால் இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ங்கிறதே கிடையாது, அவ்வளோதான். நம்ம ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டால் புரிஞ்சது தான், அதை மறந்துட்டேன்னு எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன சொல்லி சொன்னால், நீங்கள் பழையபடி நீங்கள் கலந்துக்கிடுறதுங்கிறது வந்து இதையுமே நீங்கள் ஒரு புறச்செயலாக தான் எடுத்துக்கிடும்போது இது அகச்செயலாக எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம வந்து ரெண்டாவது தடவை வந்ததுனால புதுசாக என்ன ஒரு லேயரை நான் புரிஞ்சுக்கிடுறேங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சு அங்கே ஒன்றுமே தெரிகிறக்கு அங்கே ஒன்றுமே இல்லையா, அங்கே அதை வந்து நம்ம மனசை வந்து விட்டா விட்டால் தான் அது அதுபோக்கில் செயல்பட்டுன்னு விட்டுறது தான். நாம் வந்து என்னென்னு சொன்னால் அதுக்கப்புறம் இதெல்லாமே புறச்செயல்களோடு ஆயிடும். இப்போ நம்ம புறச்செயல்களை நம்ம செய்யத்தான் செய்யணும், நாம் பழையபடி பழையபடி மீட்டிங் போடத்தான் செய்யணும், நம்ம பலபடி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிடலாம். ஏதாவது புதுசாக சில கருத்துக்கள் வந்துன்னு சொன்னால், ரெண்டாவது நம்ம வந்து புதுசாக சில ஒரு கோணத்தில் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அந்த கோணம் வந்து அடுத்தவங்களுக்கு சில இதை நம்ம எடுத்து சொல்கிறது கூட கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் ஏதோ ஒரு வகையில் இதெல்லாம் வந்து புறச்செயலாக தான் எடுத்துக்கிட்டோம். நம்ம ரெண்டாவது தடவை வர்றதுங்கிறதெல்லாம் புறச்செயலோட சேர்ந்து வரும். அகச்செயலுக்கு தான் முடிஞ்சு போச்சு, அங்கே ஒன்றுமே செய்கிறது ஒன்றும் இல்லை. அது முகாமுக்கு வரணும்னு கூட அவசியம் இல்லை, அங்கே தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே கூட போதும், புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்டாலே கூட போதும். அகத்தை பொறுத்தலாம் ஒன்றுமே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடையிறதுக்கு எதுவும் இருந்தால் தான் செய்கிறதுக்கே வேலை வருது. அடையிறதுக்கு எதுவுமே ஒரு இடம் நிட்டு சொல்லி ஒரு உயர்ந்த நிலை ஒன்று இருந்துச்சுன்னா அந்த உயர்ந்த நிலையை ஸ்தாபிக்கிறதுக்கு அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும். அங்கே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னுட்டே இல்லைங்கும் பொழுது எல்லாமே ஒன்று தான். அதெல்லாம் ஒரு தோற்றத்தில் தான் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது மாதிரி தருது, எல்லா உணர்ச்சிகளுமே ஒன்று தான். அதனால் இதில் வந்து அங்கே அகத்த புறத்துல ஒன்றுமே இல்லை. அதனால் இப்போ நீங்கள் வர்றது போகிறதுங்கிறது கூட ஒரு புரட்சியலாகவே எடுத்துக்கோங்க. சார், வந்து கோபப்பட்டா நீங்கள் ஆப்போசிட்டாக கோபப்பட சொல்லுங்க. அப்படி வைஃப் கிட்ட கோபப்பட்டா குடும்பம் ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை. இப்போ நம்ம கோபத்தை வந்து இன்னொருத்த காட்டினா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து நம்ம வந்து சில நேரங்களில் எப்படி பண்ணணுங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக டீல் பண்ணுறோம். அதாவது இது எதாவது உணர்ச்சிகளையும் கூட வந்து நம்ம வெளியே காட்டிக்கிடலாம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக கோவப்படவே மாட்டேன்னு சொல்லி நம்ம வந்து விரதமாக எடுத்து செய்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த சூழ்நிலையில் கோவப்படுறது அவசியம்னு சொன்னால் நான் நீங்கள் செயற்படலாம். இப்போ அதான்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம ஒரு பைத்தியக்காரன் உள்ள நுழைஞ்சிடறான், அவன்கிட்ட நம்ம கோவப்படவும் செய்யலாம் பைத்தியம் காட்டலாம். எது நமக்கு சாமர்த்தியம் அவனை எதை பயன்படுத்துறது மூலமாக அங்கே சூழ்நிலை சரியாகாமல் அதை பயன்படுத்தும். கோபத்தை காட்டுறதுனால அவன் இன்னும் கொஞ்சம் பதிலுக்கு கோவப்பட்டான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சிக்கலாயிடும். அதனால் என்ன சொன்னால் சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணணும். சூழ்நிலையை வெற்றிகரமாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்முடைய உணர்ச்சிகள் பயன்பட்டதுன்னா எடுத்துக்கிடணும். பயனில்லாத உணர்ச்சிகள் வருதுன்னு சொன்னால் நம்ம அதுக்கு அந்த உணர்ச்சிகளை எடுத்துக்கிட வேண்டாம். அதாவது வந்தால் வந்துட்டு போட்டு உணர்ச்சிகளை சீரமைக்கிற வேலை நமக்கு கிடையாது, ஆனால் செயலை சரி பண்ணுற வேலை நமக்கு இருக்குது. ஒரு செயலுக்கு நம்ம கோபம்தான் அவசியம்னா பயன்படுத்திக்கிடலாம். இந்த கோபத்தை பயன்படுத்துறதுனால இன்னும் கொஞ்சம் தான் ப்ராப்ளம் வருதுன்னா கோபத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் கரெக்டு. அது வந்து சூழ்நிலை தான் நிர்வாகம் பண்ணணும், சூழ்நிலை தான் தீர்மானமும் பண்ணணும். இந்த இடத்துக்கு கோபம் தேவையா தேவையில்லையாங்கிறத அந்த சூழ்நிலை தான் தேவைப்படும். யார்கிட்ட கோவப்படலாம் யார்கிட்ட கோவப்படக்கூடாதுங்கிற மாதிரி நமக்கு சிலர் இருக்குது. இப்போ ஐயா சொல்கிறாங்க இங்கே வீட்டு அம்மாக்கிட்ட கோவப்பட்டால் பழையபடியாகும்னு சொல்கிறாங்க, அது உங்களுடைய பர்சனல் மேட்டர் அது. அதனால் உங்களுக்கு தான் அதில் உள்ள அனுபவங்கள் தெரியும், கோவப்பட்டால் என்ன ஆகும் கோவப்படாமல் இருந்தால் என்ன ஆகுங்கிறது. அதனால் அது நீங்கள் சொந்தமாக தான் நீங்கள் டீல் பண்ணிக்கிடணும். அது கோபத்தினால லாபம் இருந்ததுன்னா கோவப்பட்டுக்கிடுங்க, கோவப்பட்டு நஷ்டம் வந்ததுன்னா கோவப்படாமல் இருந்துக்கிடுங்க. அங்கே நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் வந்து டீல் பண்ணணும். இப்போ இதெல்லாம் வந்து புறம் சரி.
மனசாட்சின்னு நம்ம சொல்கிறது வந்து ஒரு காரியத்தை பண்ணிடுறோம், பண்ணினதுக்கு பிறகு அதை திருப்பி நினச்சி பார்க்குறோம், நம்ம பண்ணினது சரிதானா சொல்லி நினச்சி பார்க்கும் பொழுது. இப்போ இதெல்லாம் என்னங்கன்னா புறத்தை பொறுத்தளவில் இந்த மாதிரி மனசாட்சிங்கிறதெல்லாம் ஒரு தேவையான ஒன்று தான். ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம், நாம் நினச்சிருப்போம்னு சொல்லி சொன்னால் ஒரு அவசரத்தில் கூட நம்ம பண்ணியிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணணும்னு கூட நினச்சிருக்க மாட்டோம், அது அடுத்தவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். பாதிப்பை ஏற்படுத்துன்னு தெரிஞ்ச பிறகு கூட சரி பாதிப்பு ஏற்பட்டால் ஏற்பட்டு போயிட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரெக்லெஸ்ஸாக நம்ம வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து அடதா நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி நமக்கு வந்து அதை வந்து ஒரு உறுத்தலாக நம்ம எடுத்துக்கிடும் போது அதை மனசாட்சின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் அது வந்து தேவையானது, இது வந்து செயலை பொறுத்தளவில் கரெக்டு தான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக திருப்பி திருப்பி நமக்கு வந்துக்கிட்டு இருந்துன்னு சொன்னால் அதை நான் முதலே சொன்னேன். இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறது வந்து அது மனசாட்சிங்கிற பேரில் வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி கில்ட்டி ஃபீலிங்கிறது தவறானது. அதனால் அது ஒரு மனசாட்சியாகவே இருந்தாலும் கூட இது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு புறச்செயலுக்கு மனசாட்சி தேவை தான். அதுக்கு கில்ட்டி ஃபீலிங்கிற ரூபத்தில் வந்தாலும் சரி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி தான், எக்ஸ்டர்னலை பொறுத்தளவில் எக்ஸ்டர்னலை சரி பண்ணுறதுங்கிற பொறுத்தளவில் நம்ம சரி தப்பை சரி பண்ணணுங்கிறதுக்கு அது பயன்படுத்திக்கலாம். நம்ம அகது அதுவனுடைய காரணத்தினால நம்மளை நாமளே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நம்மளை நாமளே சரி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை சரி பண்ணணும் வைக்கணுங்கிறதுலாமே கிடையாது. ஏன்னு சொன்னால் எந்த உணர்ச்சியுமே உங்களை கேட்டுட்டு வர்றதில்லை, அப்படி வந்ததுன்னு சொன்னால் நம்ம நல்ல உணர்ச்சிகளாக பார்த்து கொண்டுருவோமே. அதனால் அது நம்மளை மீறி வருதுனால தான் நமக்கு வேண்டாத உணர்ச்சிகள்லாம் வருது. அதனால் அது வந்து எந்த உணர்ச்சிகளுக்குமே நீங்கள் குற்றமாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனசாட்சியெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்த உணர்ச்சி வரலாமா எனக்கு வரக்கூடாத உணர்ச்சியெல்லாம் வந்துட்டுதான்னு சொல்லி நீங்கள் மனசாட்சியெல்லாம் நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு மட்டும் வச்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்தளவில் மனசாட்சினாலும் சரியில்லை, கில்ட்டி ஃபீலிங்கும் தேவையில்லை. அதாவது இப்ப நீங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னா நீங்க கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாலே அது முடிஞ்சு போயிருது. நீங்க பழையபடி அது எண்ணங்கள் வந்து போயிட்டு மறைஞ்சு போயிட்டே இருக்கு. நீங்கள் வரக்கூடிய எண்ணங்களை வந்து நீங்கள் அது போக்கில் விட்டு வேண்டாம். நீங்கள் கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி சொன்னாலே இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது. ஒரு செயலை நீங்கள் வந்து ஒரு நிர்வாகத்துக்குள்ள எடுக்கும் பொழுது அந்த செயலுக்கு தேவையான எண்ணங்களை நீங்கள் பொறுக்கி எடுத்துக்கிறது தான் உண்மையான கட்டுப்பாடு. அந்த அது ரிலேட்டடான தாட்ஸை எடுத்துக்கிடுறோம், இல்லை அன்ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணிடுறோம். உண்மையான கட்டுப்பாடுங்கிறது செயலோட தொடர்புடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துறது தான். மற்றும் மனக்கட்டுப்பாடுன்னுட்டு இப்படியும் ஒரு கான்செப்ட் இருக்குது. மனசை எண்ணங்களே இல்லாமல் வச்சுக்கிடுறது, எப்பவும் மனநிலையை டென்ஷன் இல்லாமலேயே வச்சுக்கிடுறதுங்கிறதுலாம் அந்த அந்த படத்தை நம்ம மறந்துடணும். அப்படி ஒரு படமும் இருக்குது, அந்த படம் நமக்கு அதுதான் நியூசன்ஸான படம். அது அந்த படத்தை நம்ம மறந்துட்டு அதை நீங்கள் வந்து முழுக்க சுதந்திரங்கிற படமாக மாற்றிக்கிடுங்க. அது அந்த கட்டுப்பாடுங்கிறத வந்து நீக்கிடுங்க. அது வேண்டாம், நம்ம அகராதியில் அது வேண்டியதில்லை. அதனால் நம்ம வந்து மனக்கட்டுப்பாடுன்னு சொன்னால் செயலை பொறுத்த அளவில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அந்த செயலுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய தாட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிடணும், இது ரிலேட்டட் இல்லாத தாட்டுகளெல்லாம் விட்டுறணும். உதாரணமாக இப்போ ஐயா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுடைய குழந்தை இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, அது வந்து ப்ளஸ் டூ ஏதோ எக்ஸாமினேஷன் எழுதும் பொழுது ஒரு நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்துகிட்டே இருந்தது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸாகவே வந்துகிட்டே இருந்தது. அப்போ அப்பாட்ட கேட்டிருக்கு, இப்படி எனக்கு நெகட்டிவ் தாட்ஸாகவே வருது, இதிலிருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி எனக்கு சரியாகவே பாடம் பரிச்சு சரியாக எழுத முடியலை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ அவர் கேட்டிருக்கிறாங்க, அந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீனாக கொண்டு வந்திருக்கியா அதுவாக வருதா, ஒன்றே அறியாமலே வருதா, இல்லை நீனாக தான் நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். இல்லை அதுவாக தான் வருது,
நானாக ஒன்று கொண்டல அதுவாக வருதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ அதுவாக வந்ததுக்கு நீ ஏன் ஒரி பண்ணுற, அதுவாக வர்றது அதுவாகவே போயிடும், நீ அதை கண்டுகிட வேண்டாம்னு சொன்ன உடனே அது அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரிலீவ் ஆகிட்டு. அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா, இப்போ எல்லாமே தாட்டு வந்து தேவையான தாட்டு வரும், தேவையில்லாத தாட்டு வரும். அது வந்து அந்த சம்மந்தப்பட்ட செயலுக்கு உதவியாகவும் இருக்கும், இடைஞ்சலாகவும் இருக்கும். அதனால் நாமக்கு வந்து அந்த செயலுக்கு தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், ஒரு புதர் மாதிரி இருக்குது. அப்போ நமக்கு மனசில் என்னென்னு சொன்னால், இப்படி புதராக இருக்க, இருட்டாக இருக்க, ஏதாவது பாம்பு ஏதாவது வந்துடுமோ நீட்டு சொல்லி ஒரு பயங்கர மாதிரி ஒரு தாட் வரும். உடனே நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு டார்ச் எடுத்துக்கிடுறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து போகிறோம். இப்போ அந்த பயம் வரலன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், நம்ம பாட்டுக்கு போவோம், பாம்பு மேலே கூட மிதிச்சுட்டு போயிடுவோம். அப்போ உண்மையில் இது எதுக்கு எது உதவி பண்ணுதுன்னு சொன்னால், அந்த பயம் அந்த வரக்கூடிய சிந்தனை தான் உதவி பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து அந்த சிந்தனையில் நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக நடந்து போகிறீங்க, இப்போ டார்ச்செல்லாம் அடிச்சுக்கிட்டு போகிறீங்க. அப்படி அடிச்சுட்டு போன பிறகும் அந்த தாட்டு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுடுங்க, பாம்பு கிடக்குமா பாம்பு கிடக்குமா நினச்சோன்னா, அதுக்கு பிறகு நீங்கள் அது உங்களுக்கு அந்த சிந்தனைக்கு உங்களுக்கு உதவிக்கு வரல, அது டிஸ்டர்பன்ஸ் தான் வருது. அப்போ அதை நீங்கள் அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது தேவையில்லாத வருதுன்னு சொல்லி நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டா போதும், அதை நீங்கள் எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய தாட்டை வந்து இந்த செயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டது தான் உண்மையிலேயே தாட்டை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டதுங்கிறது. மற்றபடி நம்ம வந்து தாட்டே இல்லாமல் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிடணும்னு சொல்லி முயற்சி பண்ண வேண்டிய அவசியம். இல்லை அது எல்லாமே வேறு தான், மனம் புத்தி, அதாவது அறிவும் புத்தியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. மனசுங்கிறது பலதையும் காட்டுறது வந்து அலைபாயிறது வந்து மனசு. அதாவது இந்த கிளாசிஃபிகேஷனில் சொல்லும் பொழுது, இப்போ நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன், நீங்கள் வந்து ஒரு ஒரு லீவ் வருது, அதை நம்ம ஒரு உதாரணமாக சொன்னோம், ஒரு 10 நாள் விடுமுறை வருது, நம்ம அந்த பல ஊர்களுக்கு ஒரு டூர் போகலாமா, அல்லது முடிக்காத வேலைகள்லாம் செய்யலாமா, அல்லது புதுசாக ஒரு வேலையை செய்யலாமான்னு சொல்லி 3 ஆப்ஷன் வச்சுருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் சொல்கிறது வந்து உங்கள் மனசு தான், மனசு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து எப்போவுமே அது வந்து ஓய போகிறதே இல்லை, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், நெகட்டிவாகவும் சொல்லும் பாசிட்டிவாகவும் சொல்லும். அப்படி சொல்கிறதுல நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத வந்து புத்தின்னு சொல்கிறது, இல்லை அது அறிவுன்னு சொல்கிறது. புத்தியும் அறிவும் ஒன்று தான், அது ரெண்டையும் எதையாவது ஒன்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் புத்தின்னு சொல்லிக்கிடலாம், அறிவுன்னு பேர் கொடுத்துக்கிடலாம். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், அதான் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் தேவை. அகத்தை பொறுத்தளவில் அதுக்கு மனோங்கிற ஒரே பேர் போதும், அது வந்துகிட்டே தான் இருக்கும், அது அலையலையாக வந்துகிட்டு இருக்கும். அங்கே மனோங்கிற பேர் மட்டும்தான் கரெக்டான பேர், அதில் புத்திங்கிற பேர் இந்த அறிவுங்கிற பேரெல்லாம் அதுக்கு லாயக்கே கிடையாது. அது எல்லா பேரையுமே விட்டுட்டு அது மனசுன்னுட்டு மட்டும்தான், அகங்கிற பொறுத்தளவில் மனசுன்னு மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அது புத்திங்கிற ரூபத்தில் வந்தாலும் சரி, அறிவுங்கிற ரூபத்தில் வந்தாலும் சரி, அதை மனசுன்னு தான் எடுத்துக்கிடும். அதனால் அங்கே வந்து அது அதுபோக்கில் விட்ட வேண்டியது. அதாவது இப்போ அது வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளமாக நமக்கு வரும்பொழுது நாம் வந்து என்னென்னு சொன்னால் அது ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு மாறிடுது. அப்போ அது வந்து ஒரு புறச்செயலுங்கிற மாதிரி, அது தூக்கம் இல்லாதுங்கிறது ஒரு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அளவில் வரும்பொழுது அது ஒரு ஒரு அதை நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணி அதை சரி பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், அது சைக்கலாஜிக்கலாக மேட்டர்ன்னு பொழுது, இப்போ நீங்கள் வந்து தாட்டே இல்லாமல் இருக்கணும், தாட்டே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், அது ஒரு அகப்பிரச்சனையாக மாறிடுது. தூக்கமே வரலையே தூக்கமே வரலையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்க நினைக்க அது ஒரு அகப்பிரச்சனையாக மாறிடுது. அதனால் என்னென்னா, தூக்கங்கிறது வந்து தூக்கங்கிறது உடல் சம்மந்தப்பட்டதாக எடுத்துக்கிடும் போது அது புறப்பிரச்சனையாக நம்ம எடுத்துக்கிடுறோம். அது மனசு தான் அந்த தூக்கத்தில்லாத கொண்டு வருது, அதனால் மனசை சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது அகப்பிரச்சனையாக மாறிடுது. அதனால் என்னென்னு, இப்போ இந்த தாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முடிவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், தாட்டு இல்லாமல் இருந்து அமைதியாக இருந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இப்போ தூக்கம் வந்துடும், அதனால் தாட்டு தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அது அகப்பிரச்சனையாக மாறிடுது. அகப்பிரச்சனையாக மாறிட்டுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நீங்கள் லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். புறப்பிரச்சனை வேறு ஏதாவது காரணத்தினால தூக்கம் வராமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அது வந்து நம்ம மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அளவில் நீங்கள் அதை ஒரு ஏதாவது டயக்னோஸ் பண்ணிக்கிடலாம், புறப்பிரச்சனை எடுத்துக்கலாம். எது எது திருமணமா? மேரேஜ். இல்லை இப்போ இது வந்து
அதாவது நீங்கள் புறத்துங்கிறதே நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிறோம். நம்ம என்ன வாழ்க்கை அமைச்சிக்கிறோங்கிறது நமக்கு உதாரணமாக நம்ம திருமணம் முடிச்சுக்கிறோம், அல்லது நீங்கள் வேறு ஒன்றும் கூட ஒரு நல்ல ஒரு போஸ்ட் நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, ஒரு நல்ல பதவிக்கு போகிறது வந்து அது போனீங்கன்னு சொன்னால் என்ன ஆயிரும்னு சொன்னால் மனசுக்கு திருப்தி ஆயிரும். அதே மாதிரி ஒரு திருமணம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னாலுமே கூட ஏதோ ஒரு ஏன்னா ஒரு செட்டில்டு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படலாம். இப்போ அந்த செட்டில்டு ஃபீலிங் ஏற்படுறதுக்காக நான் திருமணம் முடிச்சுக்கிடுறேன் நீ சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால், மனசை திருப்தி பண்ணுறதுக்காக நான் திருமணம் முடிச்சுக்கிடுறேன்னு சொல்லும் பொழுது நம்ம மனசை திருப்தி பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணினாலுமே அது சரியானதில்ல. அது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் புறத்தாக எடுத்துக்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து திருமணத்தை பண்ணுறது வந்து புறச்செயலாக எடுத்துக்கிடலாம், ஒரு நல்ல ஒரு பதவிக்கு போகிறத புறச்செயலாக எடுத்துக்கிடலாம். அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு எக்கனாமிக்கலாகவும் உங்களுடைய வாழ்கிற ஒரு வழிகளுக்கும் வந்து அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு கன்வீனியன்ஸுக்காக அமைக்கப்பட்டது. அப்போ உங்களுடைய செயல்களெல்லாம் ஒரு புறத்தில் இருக்கக்கூடிய செயல்களை வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக அமைக்கப்பட்டது. இப்போ நீங்கள் வந்து சைக்கிளில் போகிறத விட பஸ்ஸில் ஒரு பைக்கில் போகிறாங்க இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பைக்கில் போகிறத விட காரில் போகிறாங்க இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம். இப்போ இதெல்லாம் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்முடைய தகுதிகளை நம்ம மேம்படுத்திக்கிடுறோம். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இப்போ உதாரணமாக திருமணங்கிறது நம்முடைய வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம பிளான் பண்ணி நம்ம செயல்பட்டுக்கிடுறோம். இப்போ அதனால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் சில ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஏற்படுது. இப்போ நீங்கள் திருமணமே முடிக்காதபடி இருந்தாலும் சொல்லி சொன்னால் நிறையவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இருக்காது, ஒரு ஏர்ன் பண்ணணுங்கிற எண்ணமே இருக்காது. அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு அப்படியே போயிடுறாங்க. அதனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வர்றதுக்கு வந்து ஒரு மேரேஜ் வந்து முக்கியமாக இருக்குங்கிறதுனால இப்போ நான் நிறையவருக்கு மேரேஜ் அட்வைஸ் கூட பண்ணுறது, அதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் நல்லதுன்னு கூட சொல்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சோசியலாக நாம் வந்து ஒரு இணைஞ்சி மற்றவங்களோட உறவோடு வச்சுக்கிடுறதுக்கு ஒரு சமுதாயத்தை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் எடுத்துக்கிடணும். இதெல்லாம் புற அம்சமாக தான் எடுத்துக்கிடணும். அகத்தை பொறுத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையை நம்ம மனசில் ஏதாவது உணர்ச்சிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த உணர்ச்சிகளை பொறுத்த அளவில் அது திருமணம் முடித்தாலும் உணர்ச்சிகள் வரும், நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் உணர்ச்சி வரும், நீங்கள் எந்த செயல்கள் பண்ணாலும் அந்த செயல்கள் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு ரியாக்ஷன் மனசில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த ரியாக்ஷனை பொறுத்தளவில் அது அந்த ரியாக்ஷன் தான் அகம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம செயல்களை பொறுத்த அளவில் எல்லாமே அது புறம்னு சொல்கிறோம். புறத்தை பொறுத்தளவில் நீங்கள் செயல்களை நிர்வாகம் பண்ணிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிடலாம். அகத்தை பொறுத்தளவில் உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நீங்கள் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை புறச்செயல்களுக்கு உதவியாக எடுத்துக்கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். புறச்செயல்களுக்கு தர்ம நியாயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த தர்ம நியாயங்களை தெரிந்து கொள்வது எப்படி? அப்படி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தேடல் உருவாகிறதா? இல்லை, இப்போ இது வந்து நம்ம ஒரு ஜெனரலாக சொல்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம வந்து நமக்கே தெரியும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினில் நீங்கள் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் ரிசர்வ் பண்ணுற சீட்டில் இன்னொருத்தர் வந்து உட்காந்தாருன்னா நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அவர் ரிசர்வேஷன் பண்ணலை, உங்கள் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டுறாரு. இப்போ அது வந்து தப்பாக பண்ணுறாருன்னு அதே மாதிரி என்னங்கன்னா நானும் டிக்கெட் எடுத்துருக்கிறேன்னு சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் இன்னொருத்தர் ரிசர்வ் பண்ணுற சீட்டில் நாம் போய் உட்காருறதும் தப்பு. இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு எல்லை வச்சுருக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லாருக்குமே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு என்னென்னலாம் நியாயப்படி அதெல்லாம் சட்டப்பூர்வமாக எதெல்லாம் செய்யலாமோ அதில் எல்லாருக்குமே நமக்கு வந்து அது சட்டப்பூர்வமான அனுமதி எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டப்பூர்வமான அனுமதியை நம்ம பயன்படுத்தி நாம் வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாம் நடந்துக்கிடணும். இப்போ அதில் வந்து ஒரு எல்லாமே வந்து தர்ம நியாயங்கள்ங்கிறது நாமளாக வச்சுக்கிடுறோம். இது வந்து நம்ம பிறப்புலேயே நமக்கெல்லாம் அப்படி ஒரு தர்ம நியாயங்கள்னுட்டுல ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து எப்படி என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் இருப்போங்கிறது தான் நமக்கு ஒரு இது. அதனால் இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாம் வந்து ஒரு பாட்டு கேட்கணும்னு சொல்லி நமக்கு நல்லா விருப்பப்படுது. அந்த பாட்டு கேட்கணும்னு என்னச்சோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஸ்பீக்கரை வச்சோம்னு சொன்னால் அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும்.
இப்போ அதே மாதிரி அடுத்த வீட்டுக்காரரும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி மைக்கெல்லாம் வச்சாங்கன்னா நமக்கு தொந்தரவாக தான் இருக்கும். அப்போ அது என்னங்கன்னா நமக்கே வந்து அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதபடி உண்மையில் எல்லாமே ஒரு கன்வீனியன்ஸ், ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கன்வீனியன்ஸுக்காக தான் சில அமைப்புகள் வச்சுருக்குறோம். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுங்கிற மாதிரி ஒரு அம்சத்தில் எது கரெக்டு எது தப்புங்கிறத நாமளாக முடிவு பண்ணிக்க வேண்டியிருக்கோம். சம்பவத்தை சொல்லி சொல்லுங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி சொல்லுங்க. தெளிவா இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீட்டமா வச்சு. ஒரு முக்கியமான வேலையை அதாவது இப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ ஒரு ஒரு வேலையை அவர் எடுக்கிறார், 10 நாளைக்குள்ளே அந்த வேலையை முடிக்கணும். இப்போ அவருடைய மனசு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த வேலையில் கவனம் செலுத்தினார்னு சொல்லி சொன்னால், அவர் என்ன சொல்லி சொன்னால், அந்த வந்து அப்போ மனசு வந்து அந்த வேலையிலேயே சேர்ந்துருது. இப்போ அந்த மனசு வந்து வேலையிலே சேராதபடி அந்த மனசு வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், 10 நாளைக்குள்ளே முடிக்க முடியாமல் போனால்னா என்ன ஆகும்னு சொல்லி நிறைய கற்பனைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ மனசு என்ன பண்ணுன்னு சொன்னால், அது தேவையில்லாத வேலைகளை கொண்டு போயிடும். இப்போ அந்த அந்த இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு வந்து எது தேவைன்னு சொன்னால், செயல்களை பொறுத்தளவில் இங்கே மனசினுடைய தேவை கிடையாது. செயலை பொறுத்தளவு சொன்னால் புத்தியினுடைய தேவை தான் இருக்குது. புத்தி என்னன்னு சொல்லி சொன்னால், இது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த புத்தியினுடைய வேலைன்னு சொன்னால் மனசை ரிஜெக்ட் பண்ணிட வேண்டியதான். புத்தி எப்போவுமே வந்து மனசை ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அங்கே புத்தி மட்டும்தான் இருக்கும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் மனசை அதை உங்கள் கவனத்தை வந்து அந்த மனசு பக்கத்தில் சிறப்பி 10 நாளில் அந்த வேலையை முடிக்க முடியலன்னா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி அதை சொல்லினே சொல்லிகிட்டே இருன்னு சொல்லி அதை விட்டுற வேண்டியதான். அப்போ நம்ம கவனம் எங்கே இருக்குன்னு சொன்னால், செயல்களில் மட்டும் நம்ம இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து அப்போ அறிவை மட்டும் நம்ம செயலில் எடுத்துக்கிட்டோம். செயலில் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து அதை புறக்கணிச்சிட்டுன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னாலே அந்த மனசும் சேர்ந்து உங்களுக்கு அந்த செயலுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லை நீங்கள் வந்து அந்த புத்தியை வந்து அந்த செயலை விட்டுட்டு அந்த மனசு காட்டுற இது பண்ணாலே, ஆமாம் அப்படி ஆயிருமான்னு சொல்லி புத்தியும் அது பின்னாலே போயிட்டுன்னு சொன்னால் செயலை இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால் என்ன சொல்லி சொன்னால், அந்த மனசு வந்து தேவையில்லாததெல்லாம் காட்டிக்கிட்டே தான் இருக்கும், நீ காட்டிக்கிட்டே இருன்னு சொல்லி விட்டுற வேண்டியது. அதனால் அந்த அகத்தை நம்ம புரட்சியலை பொறுத்தளவில் புத்திக்கு மட்டும்தான் நமக்கு வேலை கொடுக்கணும். இப்போ புத்திங்கிறது என்னென்னு சொன்னால், அதுக்காக புத்தின்னு சொன்னால் மனசு இல்லாத இல்லை, புத்திங்கிறதே கூட மனது காட்டுறதுல தான் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணிடுது. ஆனால் திருப்பி திருப்பி அது மனசு புதுசு புதுசாக காட்டிக்கிட்டு புத்தியும் புதுசு புதுசாக காட்டிக்கிட்டே இருந்துன்னு சொன்னால் புத்தியும் மனசுங்கிற மாதிரி மாறிடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் செயலில் தான் ஈடுபட்டுருக்கணும். அப்புறம் மனசு வந்து தேவையில்லாத கொண்டு தான் செய்யும். 10 நாளுக்குள்ளே முடியலைன்னா என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நம்ம அதை மைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம கவனம் செயலில் மட்டும்தான் இருக்கணும்.
அப்போ தான் அந்த செயல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இல்லை இப்போ வந்து செயலை முடிக்கணுங்கிற எண்ணத்தையே வந்து திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் செயலில் தான் ஈடுபட்டுட்டு தானே இருக்கிறீங்க நீங்கள். அதுக்காக இப்போ நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸில் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அந்த டிரைவர் சீட்டில் போய் உட்காந்தானா சீக்கிரம் போய் உட்காந்துட முடியுமா? பின்னால் உட்காந்துருக்கிறீங்க. நான் பஸ்ஸில் பின்னால் சீட்டில் உட்கார்றதோட டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டேன்னா அந்த ஊருக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடுறது மாதிரி தான். அதுக்குனால எந்த லாபமும் இல்லை. எப்படினாலுமே வந்து நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்தாலும் சரி, ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தாலும் சரி, பஸ்ஸில் உட்காந்துருந்தா பஸ்ஸு தான் கொண்டவங்களை வந்து சேர்க்குது. அதனால் நீங்கள் வந்து முன்னோட்டியே நான் வந்து செய்யணும் செய்யணும் விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து மனசு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டா போதும். அதில் நீங்கள் ரொம்ப அட்ராக்ஷன் கொடுத்து அதுக்கு நீங்கள் இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு இதாகும். நீங்கள் வந்து நீங்கள் செயலில் ஈடுபட்டுட்டானாலே போதும். மொத்தத்தில் செஞ்சாலும் மனசு வந்து நீங்கள் செயலில் ஈடுபட்டு செஞ்ச பிறகு சாதகமான தாட்டம் இருந்தாலும் சரி பாதகமான தாட்டம் இருந்தாலும் சரி அதை நீங்கள் டிஸ்ரிகார்ட் பண்ணிடுறோம். அது அது அதுபோக்கில் போய் சொல்ல அதுக்காக நீங்கள் அதை வந்து வராமல் பார்த்துக்கிட்டே அவசியம் இல்லை. நீ தாராளமாக வந்துட்டு போ, நான் உன்னே கண்டுக்கிட மாட்டேன்னு சொல்லி விட்ருக்கோம். அதான் கரெக்ட் தான்.